டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கும் மாணவர்களா நீங்கள், உங்களுக்காக சூப்பர் 10 நாட்கள் ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 20 வரை நீங்கள் கேட்டபடி தமிழன் பேட்சிற்கான 60% ஆஃபர் வழங்கப்படுகிறது. தமிழன் பேட்சிற்கான ஆஃபர் ரூபாய் 2700 மட்டுமே. ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழன் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். குருநாத் ஐஏஎஸ் அகாடமி, கண்டோன்மெண்ட், பிஎஸ்என்எல் ஆபீஸ், எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் 2 எக்ஸாம்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வெறித்தமாக படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம வந்து த ஃபயர் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது செப்டம்பர் 14 நடக்கக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் முதல் வாரம் வந்து முடிந்தது. அதாவது முதல் வாரம் சொல்லக்கூடிய பாலிட்டி, ஐஎன்எம், 6th தமிழ், 7th தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் மேத்ஸில் கூடிய டாபிக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக டெஸ்ட்டும் முடிஞ்சு. ரெண்டாம் வாரம் நம்ம தொடங்க போகிறோம். அதாவது முதல் வாரம் முடிஞ்சு ரெண்டாம் வாரம் நம்ம தொடங்க போகிறோம். ஆனால் வந்து செகண்ட் வாரம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டீங்களோ அதை விட 5 மடங்கு போடுங்க, எகிரி அடிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 4 வாரம் தாக்கு பிடிச்சிங்கன்னா, 1 வாரம் முடிஞ்சு அடுத்த 3 வாரம் இந்த 7 நாள் இந்த 7 நாள் ஒவ்வொரு 7 நாள் தாக்குப்பிடிங்க. இந்த 7 நாள் அதாவது இந்த வாரத்தில் ஒரு 7 நாள் விடாமுயற்சியோட விடாமல் அடிக்கணும். அதான் விடாமல் அடி வேலையை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஏன்னா விடாமல் அடிங்க, ஒவ்வொரு 7 நாளும் முக்கியம். அடுத்து நம்ம சந்திக்க போகக்கூடிய இந்த வாரமும் சேர்த்து ஒவ்வொரு 7 நாள் மொத்தம் ஒரு 3-7 நாள் மட்டும் நீங்கள் வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து போயிட்டீங்கன்னு வைங்களே, படித்து முடிச்சிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக குரூப் 2 கிளியருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா படித்து முடிக்கிறது மட்டும்தான், வேறு எதையும் யோசிக்காதீங்க, வேறு எதையும் யோசிக்காதீங்க. நம்ம வந்து டெஸ்ட்டு வச்சோம், நேற்று வந்து ஒரு டெஸ்ட் வச்சோம், இந்த ஃபயர் முதல் தேர்வு வச்சோம். அதாவது இந்த ஃபயருக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சண்டே வச்சோம் நம்ம, சரியா? அந்த டெஸ்ட்டில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. அதாவது 140 மேலே எடுத்திருந்தீங்க, 150 மேலே எடுத்திருந்தீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், சூப்பர், சரியா? ஸோ கண்டிப்பாக இதே வீடியோத்தோட படிங்க. அடுத்த 3 வாரம் இந்த 7 நாள் ஃபஸ்ட்டு இந்த 7 நாள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நான் வந்து அடுத்த 7 நாள் ஃபோக்கஸ் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த 7 நாள் ஃபோக்கஸ் பண்ண வைப்பேன். அப்புறம் குரூப் 2க்கு உங்களை வந்து அப்படியே மைண்டு ஃபுல்லாக ஏற்றி அமுச்சு விடுவேன். நீங்களும் 160 மேலே 155 அதாவது 160 கட் ஆஃப் மேலே ரீச் ஆகிடுவீங்க, சரியா? அப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு எல்லாம் படிக்க போவோம், ரைட்டா? இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல வந்து அதாவது சண்டே நடந்த அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபயர் டெஸ்டோட நம்ம நடத்தின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல, இந்த பாலிட்டி, ஐஎன்எம், தமிழ், இங்கிலீஷ் இந்த இது மேத்ஸ், இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. இல்லை மாற்றகத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில நபர்கள்ட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து என்னால் பார்க்க முடிகிறது கமெண்ட் செக்ஷனில், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில். அது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியே பரவாயில்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சியே பரவாயில்ல போலையே சார் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவாக இருக்குது சார். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சார், கேள்வி அடுத்தடுத்து படிக்கிற போகிறப்ப ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வரப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சார்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. டவுனாக இருக்குது சார், கேள்வியை படித்தோன்னா ரொம்ப டவுனாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம படித்து முடிச்சிட்டோம் அவ்வளோதான். நம்ம படித்து முடிச்சு நம்ம பிரெயினில் எல்லாம் இருக்குது. ஒரு டெஸ்ட்டை எழுதுற போகிறப்ப அது ஒரு அனுபவமாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது மெயின் எக்ஸாம் இல்லைல்ல, குரூப் 2 எக்ஸாம் இல்லையே. இந்த கொஸ்டின்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் குரூப் 2 லெவலில் கேட்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு அவங்க 10 அடி பாயிடுறாங்கன்னா நம்ம 20 அடி தான் பாயிடும். அப்போ 20 அடி பாஞ்ச கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் அவங்க 10 அடி தானே பாய்வாங்க, நம்ம தானே அதிகமாக பாயிடும். ஏன்? ஏன்னா 20 அடியே பாஞ்சிட்டோம் அப்படின்னா 10 அடி ஈஸியாக பாஞ்சிடலான்னு அர்த்தம், புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சேனலை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதான் வரும். இப்போ மேட்ரு என்னன்னா, நீங்கள் டெஸ்ட்டு ஒவ்வொரு சண்டே எழுதுறது ஓகே, அதில் நிறைய கற்றுக்கிறது ஓகே, அதில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறது நீங்கள் மதிப்பீடு செய்கிறது ஓகே. ஆனால் அதனால் நம்ம என்னடா படித்ததெல்லாம் வரலையே, அப்போ என்னடா ஒன்றுமே புரியலையே, என்ன படித்தாலும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் கேள்வி எடுத்த ஸ்டைலு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அது ஊரே படிச்சிருக்கோம், புரியுதா? நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன் அப்படின்னா என் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இந்த கேள்வியை நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கக்கூடாது. அதாவது முன்ன பின்ன பார்த்துருக்கக்கூடாதுன்னா, இந்த கேள்வி ஏகப்பட்ட மாதிரி அடித்து துவைச்ச கேள்வியாக இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்கணும், ஒவ்வொரு கேள்வியும் வித்தியாசமாக இருக்கணும். அது மேத்ஸாக இருந்தாலும் சரி, அப்போ தான் அவங்க லெவலுக்கு ரீச் ஆக முடியும். இல்லைனா அவங்கள விட ஒரு 10 மடங்கு நான் சொன்னல அதிகமாக ரீச் ஆக முடியும். யார்? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்கள விட. நம்ம இங்கே வீழ்த்த போகிறது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்கள. அப்போ அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை விட 10 மடங்கு சக்தி நம்மள்ட்ட இருக்கணும், புரியுதா? உங்கள் எல்லாத்தையும் இருக்குங்கிற நம்புகிறேன். அதனால் ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதோ, டவுன் பண்ணுறதோ, ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, இல்லை டிஎன்பிஎஸ்சியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது பண்ணுற வைக்கிறதோ, உங்களை நினைக்க வைக்கிறதோ என்னோடய எய்ம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதனால தான் தமிழ் கொஸ்டின்ஸை ஓரளவு ஈஸியாக கேட்டு ஜிஎஸ் மேத்ஸ் கொஞ்சம், ஏன்னா இப்படி தான் ரியல் எக்ஸாமே இருக்கும்.
தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஏழாவது கரைச்சி முடிச்சிங்க, அதில் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அடிச்சிருவீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கேள்வியில் 10 கேள்வி மட்டும்தான் வித்தியாசமாக கேட்பாங்க, வெளிலேருந்து எடுப்பாங்க. ஏன்னா அடுத்த வரப்போகிற எக்ஸாம்லேயும் அப்படி கேட்கலாம் சரியா. நான் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வர சண்டே எழுத போகிற டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ரைட்டா. அதனால் கேள்வி அதாவது டெஸ்ட் எழுதினவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த டெஸ்ட்டுங்கிறது ஒரு பாடம், தெரியாத கேள்வியும் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் சேர்த்து படிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுடுங்க, சேர்த்து 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 இழுக்கணும் அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் என் கூட நில்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இழுத்தா தான் அது தேர். எல்லாரும் சேர்ந்து இழுத்தா தான் தேர், 2 பேர் 3 பேர் அதை தேரை இழுக்கவே முடியாது. அதனால் என் கூட கடைசி வரைக்கும் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க சரியா. நீங்கள் பாருங்க நடுவில் போயிட்டீங்க, இந்த ஒரு விஷயத்தை காரணமாக வச்சு நீங்கள் நடுவில் போனீங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த ஒரு விஷயம் அந்த டெஸ்ட் என்ன இப்படிலாம் கொஸ்டின் வராது, டிமோட்டிவ் ஆகுது, நான் வேற எங்கேயா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னு வைங்களே, நீங்கள் போகலாம், தாராளமாக உங்களோட உரிமை அது, உங்களோட தனி மனித உரிமை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் இதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா அடுத்த 3 வாரம் ஐயோ இன்னும் 3 வாரம் இதே மாதிரி இருக்கும் போலையே, படிச்செல்லாம் ஒரு மாதம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் சரியா. நீங்கள் போங்க, உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஆனால் நீங்கள் எங்கே போய் எந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணால் கூட அதுலேயும் கடைசி வைக்கிறீங்க. நீங்கள் நம்மளை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் என்ன தான் ஃபாலோ பண்ணோம், நம்ம டெஸ்ட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிக்கவும் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் அங்கேயும் கடைசி வைக்க இருங்க தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருந்தால் இங்கேயும் கடைசி வைக்கிறீங்க, எங்கே போனாலும் அங்கேயும் கடைசி வைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறது மட்டும் தாங்க இங்கே மேட்ரு, அது மட்டும் தாங்க உங்களை ஜெயிக்க வைக்கும். இது பல பேருக்கு புரியல, பல பேருக்கு புரியவே இல்லை சரியா. அப்படியே ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் 4 நாள் போக 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 என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சோம் வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டு போயிட்டே இருக்காங்க, விட்டு 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 போயிட்டு தாவிட்டே இருக்காங்க. இதனால் மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்லிக்கிறது இது ஒன்று தான். நீங்கள் என்னை ஃபாலோவே பண்ணாதீங்க, வேற யாராவது ஃபாலோ பண்ணுங்க சரியா. யூடியூப்ல எல்லாருமே சூப்பராக நடத்துகிறாங்க, பல நல்ல உள்ளங்கள் இருக்கு, யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் அதையும் கடைசி வைக்க நில்லுங்கிறேன். இங்கே மேட்ரு நான் இதாகணும், என்ன நான் தான் பெருசு அப்படிங்கிற மேட்ரு இல்லை, நீங்கள் பாஸ் ஆகணுங்கிற மட்டும்தான் என்னோட எண்ணம். அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி வித்தை வேணால் கடைப்பிடிங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டு ஒன்று இருக்கிறதுக்காக இது இப்படி இந்த நாளில் நான் அங்கே போகிறேன், இல்லை இந்த நாளை எனக்கு என்ன படிக்கிறது டிமோட்டிவேட் ஆகுது நான் பின்வாங்கிக்கிறேன், இல்லை இந்த நாளை நான் வந்து பேசாமல் குரூப் 2 விட்டு குரூப் 4 யோசிக்கலாமாலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் உங்களோட ஆள் மனதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் கேள்வி எடுத்திருக்கேன். அதாவது ஆள் மனதை நீங்கள் சப்ஜெக்டை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சு தான் நான் கேள்வி எடுத்திருக்கேன். ஏன்னா டிஎன்பிசிக்கு ஈக்குவலாக டஃப்பு கொடுக்கணும் நம்ம, புரியுதா இல்லையா? உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் மேட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சரியா, சாம்பிளுக்கு இந்த 75 கொஸ்டின் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4-5 சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறேனே, என்ன சொல்லிட்டு போகிறேன். இப்போ இந்த வாரம் 7 நாள் வந்து என்னென்ன படிக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். ஜியோகிராஃபி இப்போ ஜியோகிராஃபி அடுத்த 2 நாள் ஜியோகிராஃபி அதுக்கப்புறம் போகுது சரியா. நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை வந்து நான் என்ன ஸ்டைலில் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும் நம்ம ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவும் நான் சொல்லிக்கிறேன் ரைட்டா. ஆனால் மேக்ஸிமம் வந்து 70% வந்து ஆப்பில் இல்லாத கேள்வி தான், புதுசாக தான் எடுத்தது. இங்கே பாருங்களேன் இப்போ இந்த கேள்வியை கவனிங்களே, நல்லா கவனிங்க. நம்ம என் ஸ்டைல் என்ன, நம்ம எப்படி க்வெஸ்சன் எடுக்கிறோம், அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டெஸ்ட் படிக்கணுங்கிறத சொல்கிறேன். கீழ்கண்ட எந்த விதி ஆட்கொணவு நீதிப்பிரானை என்ற அம்சம் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது? இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு ஆட்கொணவு நீதிப்பிரானை, ஹேபஸ் கார்பஸ் க்வெஸ்சன். இது வந்து ஃபயர் ரிவிஷனில் நடத்தியிருக்கேன் சரியா, அங்கே சொன்ன விஷயந்தான், அதை தான் கேள்வியை கேட்டேன், அதை விட்டுருங்க. இப்போ இந்த ஹேபஸ் காப்பஸ்னா ஊரே என்ன படிக்கும், டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்தத்தை படிக்கும். ஹேபஸ் காப்பஸ்ங்கிறது ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட் வந்து வெளியிடக்கூடிய ஒரு ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்றமே செய்யாம ஒரு நபரை வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நபரை வந்து கைது செய்யறது சரியா, அவங்க கோர்ட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஆணை வெளியிடுறது, உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அப்படின்னு பார்த்துருப்போம். இதே ஹைகோர்ட்டில் தான் ஆர்டிகல் 226 படி இது ரிட்டு வெளியிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறது என்னது, 32 படிச்சிருப்போம், 226 படிச்சிருப்போம், சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் படிச்சிருப்போம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா டு ஹாவ் த பாடி ஆஃப்னு படிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கான உண்மையான நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை பாருங்களேன், அதாவது ஃபிலாசபிக்கலாக பாருங்களேன், ஹேபஸ் காப்பஸ்னா என்ன, ஒரு சட்டத்துக்கு புறமாக ஒருத்தர் கைது செய்கிறது, ஒருத்தர் சட்டத்துக்கு புறமாக கைது செய்கிறேன் தவறே செய்யாமல் இல்லைனா அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தாண்டி ஒரு விஷயத்தில் செய்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னா அவனோட தனி மனித சுதந்திரம் தானே பறிக்கப்படுகிறது. அல்டிமேட்டாக பாருங்களேன் அவனோட தனி மனித சுதந்திரம், எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு மனித நேயத்தோட ஒரு மனித அது என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், புரியுதா, ஒரு தத்துவ ரீதியாக பார்த்தா தான். அப்போனா அவனோட தனி மனித உரிமை பாதிக்கப்படுகிறது கரெக்டா, என்னோட பர்சனல் லிபர்ட்டிப்பா,
ஏன்னா ஆர்டிகல் 21 அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லான்னு சேர்த்திருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஆர்டிகல் 21 நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு படிச்சிருப்பீங்க, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வாதாரம் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லான்னு சேர்த்திருக்காரு அம்பேத்கர், எழுதியிருக்காரு. சட்ட விதிமுறைப்படி ஒருத்தனுக்கு வந்து தனி மனித சுதந்திரம் வழங்க வேண்டும்ங்கிறாங்க. அப்புறம் சட்டத்தின் விதிமுறைப்படி தான் எல்லாத்தையும் கைதே செய்ய வேண்டும், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ண லா படி தான் நீ எல்லாத்தையும் செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா ஆபஸ் காபஸ் பெட்டிஷனில் போட்டு உங்களை வந்து அந்த நபரை வந்து விடுவீங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ சொல்லலாம். ஏன்னா அவனோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதில்ல அப்படின்னு பார்த்தாலே, தனி மனித உரிமைன்னு பார்த்தாலே ஆர்டிகல் 21 முடிஞ்சா? தெரிலனா கூட 25 ரிலீஜியன் வராதா? 35 பாலிமந்தா அடிப்படை உரிமை சட்டத்தை போட வேண்டும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? 12 என்னது ஸ்டேட்டு, அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கு இருக்கிற சம்மந்தமா? 3 தூக்கினால 21. இது ஈஸியான க்வெஸ்சன் தான், என்னால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா சார். பெரிய பெரிய ஸ்டேட் பண்ணலாம் வந்துச்சு, அதுக்கு நான் இப்போ என்ன தயார் சொல்கிறேன் சரியா சொல்கிறேன். இப்போ இந்த கேள்வியை கருங்க, அரேஞ்ச் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். அப்போ ஒவ்வொரு கேள்வியிலையும் உங்களோட திங்கிங்கை வந்து கொஞ்சம் மேம்படுத்துகிறேன். இப்போ நான் வெளிப்படையாக ஹாபஸ் காப்பஸ் இங்கே 32 போயிடுவேன், ஊரே அது அதுதான் கேள்வி எடுக்கும், எனக்கு அதில் விருப்பம் இல்லையே. அது என்ன சொல்கிறது, எனக்கு எப்படி நான் உங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுனா அப்படின்னா, அதெல்லாம் எடுத்து பழக்கமாக வேறு எதாவது பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது எனக்கு சரியா. அது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா வித்தியாசமாக இருந்தால் எனக்கு பிடிக்குங்க சரியா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படி தானே போயிட்டுருக்காங்க ட்ராக்கில், அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ரைட்டா. ஏதாவது புதுசு புதுசாக செய்யணுங்க, எனக்கு பழசை செஞ்சால் எனக்கு போர் அடிக்குதுங்க சரியா. அதனாலன்னு வச்சுங்களே, அது என் பார்வையிலேருந்து பார்த்தாலும் வச்சுங்க. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி விட்டு நான் போகலையே, அவன் கொஸ்டின் இருக்கிற ஸ்டைலில் தானே அது அதோட 10 மடங்கு தானே போயிட்டுருக்கேன், புரியுதா இல்லையா? இப்போ அரேஞ்ச் அண்ட் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், இந்த கேள்வியை கவனிங்க. இந்த கேள்வியை நான் எதுக்காக எடுத்தேன், ஏன்னா உங்கள் மைண்டில் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, அதை கால வரிசைப்படி உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா, உங்கள் பிரெயின் அதுக்கு டியூன் ஆகிருக்கா, அதை செக் பண்ண இந்த கொஸ்டின் புரியுது. 1915 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க தெரியுமா? 1913 சான் ஃப்ரான்சிஸ்கோ நடந்துச்சு கதார் இயக்கம், லாலா ஹர்தயால் தெரியுமா? கிலாஃபத் இயக்கம் 1919, அந்த ஐஎஸ் அப்படியே வரிசை பத்து தெரியுமா? இது கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் தான் இந்த ஸ்டைலில். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி ஆன்சர் வந்துச்சு. விச் ஆர் த ஃபாலோவிங் சேஞ்சஸ் வேர் மேட் பை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ரிகார்டிங் த பொசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையினாலே ஊரே என்ன படிப்பாங்கன்னா கேபினட் மிஷன் திட்டத்தை வந்து படிப்பாங்க. கேபினட் மிஷன் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது படி தான் அரசியல் நிர்ணய சபை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் கட்சிக்கு அப்புறம் இந்த சட்டம் போட்டு இது ரிவிஷன்லேயே சொல்லியிருப்பேன், இந்த சட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க. நீங்கள் இது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம்னு வச்சுங்களேன் சரியா. அதாவது கேபினட் மிஷன் குழுவில் நீங்கள் எது இதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் எது இருக்கோ அது ஆன்சராக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாவது படிங்க, The representatives of principal states were to be nominated by the heads of principal states. இது வந்து கேபினட் மிஷன் குழுல இருக்கு, மறைமுக தேர்தல் புரியுதா இல்லையா? ப்ராவின்சஸ் மாகாணங்கள்லேருந்து மறைமுக தேர்தலும் குறுநில இடங்கள்லேருந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து கேபினட் மிஷன் குழுல அரசியல் நிர்ணய சபை எப்படி தான் உருவாக்க வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டை விட்டுட்டீங்கன்னா 1-3 ஆன்சர் முடிஞ்சா? எப்படி ரெண்டு வராது? அப்போ இதை தூக்கிடலாம் 1-3 ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இதை நீங்கள் பார்த்தோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு குழுவை வச்சு தானே கொஸ்டின் எடுத்திருக்கேன், உங்களை சுலபமாக அப்படி கைவிடலையே. கொஸ்டின் எடுத்த நான் கைவிடலை உங்களை, இங்கே பாருங்கள் இந்த ரெண்டை தூக்கலாம் இங்கே போடலாம் தானே அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான். அப்போ உங்களை என்ன டிமோட்டிவேட்டாக பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ் ஆகுறேனா, டவுன் ஆகுறேனா? யோசிங்க நீங்க சரியா, உங்களை எப்படியா பாஸ் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சிருக்கேன், ஹிண்ட் வச்சிருக்கேன்ல, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 1-3 அடிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டினுக்கு. மேலே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் சேஞ்சஸ் நம்ம படிக்கலையேன்னு நினைக்காதீங்க ஓகேவா? வேறு ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்களே, அதை வச்சு இதை ரிலேட் பண்ணி அடிக்க முடியுமான்னு யோசிங்க. ஸோ டெஸ்ட் அப்படி தான் நீங்கள் கையாளணும். அன்னிபசன் கால் ஜின்னாஸ் அம்பாஸ்டர், இந்த அம்பாஸ்டர் இந்து முஸ்லீம் யூனிட்டி ஃபயர் ரிவிஷனில் சொன்னது, அது சொன்னது சரோஜினி அம்மையார். ஒன்று இல்லைன்னு தூக்குனாலே இது போயிடுமா 2-3 கரெக்ட் முடிஞ்சா? நீங்கள் பண்ண வேண்டியது கேள்விக்கு ஆன்சர் எழுதுறது இல்லை, கேம் எலிமினேஷன் மெத்தட், எது இல்லை, எது நம்ம கண்படலை தென்படலை, எது நம்ம பார்க்கலை எந்த விஷயத்தை அப்படிங்கிறத தூக்குறது தான் இங்கே மேட்ரு. ஸோ இட்ஸ் அ கேம், இட்ஸ் ஓ பசில். மேட்ஸ் மட்டும் தான் நீ சால்வ் பண்ணணும் அர்த்தம் இல்லை, ஜிஎஸ்சியும் சால்வ் பண்ணணும், தமிழையும் சால்வ் பண்ணணும். இது க்வெஸ்சன் ஆன்சர் இல்லை, குவிஸ் இல்லை, இது சால்வ் பண்ணணும். சால்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பாருங்க, அப்போனா விளையாடணும். அப்படி அப்படியா? இது வராது, அது வராது, அது வராது, இது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. விச் ஆர் த ஃபாலோவிங் வேர் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் எவைன்னு சொல்லிட்டு நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் வச்சிருக்கேன், அது என்ன ட்விஸ்ட்னா மூணாவது பாருங்க, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேச்சர் டு த எக்ஸிக்யூட்டிவ்னு வச்சிருக்கேன்.
அதாவது நிர்வாகத்துறைக்கு சட்டத்துறை பொறுப்பேற்க வேண்டும் சொல்லியிருக்கேன். தப்பு, சட்டத்துறைக்கு தான் நிர்வாகத்துறை பொறுப்பேற்க வேண்டும். இப்ப ரொம்ப மைன்யூட்டா அதை நீங்க பார்க்கணும். என்னடா அது, நிர்வாகத்துறைக்கு சட்டத்துறை பொறுப்பேற்க வேண்டுமா? புரியலையே. எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் பார்லிமெண்ட் பொறுப்பேற்கணுமா? சட்டத்துறையினால பார்லிமெண்ட் தானே. இப்ப மூணாவது வராதுன்னு நீங்க முடிவு பண்ணலாம்ல, மூணாவது வராதுன்னு முடிவு பண்ணாலே ஏ போயிடுமா, பி போயிடுமா, டி போயிடுமா, சி ஆன்சர். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? கஷ்டம், நீங்கள் டைம் எடுக்கும், ஓகே, அந்த ஃபேக்டரை சொன்னீங்கன்னா ஓகே. ஆனால் நீங்கள் வீட்டிலலாம் எழுதுறீங்க, மூணு மணி நேரம் தாண்டி கூட எழுதிருப்பீங்களா? சில பேர், சில பேர் சொல்கிறேன், மூணு மணி நேரத்தில் முடிச்சவங்க இருக்கீங்க, சில பேரை சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிற புரிஞ்சுங்க அடுத்த டெஸ்ட்டில் கூட, சரியா? அடுத்த டெஸ்ட்டு ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி தானே வச்சுக்கங்களேன். ஏன்னா ஜியோகிராஃபியில் முக்காவாசி ஃபயர் ரிவிஷனில் முடிச்சிட்டேன். நேஷனல் பிளானிங் கமிட்டி எந்த செஷன்ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? இது ஃபயர் ரிவிஷன்ல சொன்னதுதான், ரைட்டா? ஹரிபுரி, திருப்பூரி, ஹரிபுரா, லக்னோ, பாம்பே. எப்பவுமே ஒரு ஆர்மன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். தெரியாத கேள்வி அடிக்கிறதுல குரூப்ல டூப் ஒன்று அடிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். லக்னோ, பாம்பே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்ட விஷயத்துல நான் ஹரிபுரா, திருப்பூரிய நான் எடுத்துருக்கணும்? எடுத்துக்கவே தேவையில்ல. நான் இது ரெண்டையும் எடுத்துருக்கணும்? புரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஹரிபுரா திருப்பூர்ல திருப்பூரி சச்சைக்குரிய மாநாடு, சச்சைக்குரிய மாநாடு அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு, பட்டாபி சிதம்பரம் காந்தி நிப்பாட்டினாரு, ஆனால் பிடிக்கல, ஒரு சர்ச்சை தான் ஆச்சு. அப்போ திருப்புரியும் தூக்கிட்டீங்கன்னா ஹரிபுரா இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு நான் என்ன யோசிக்க சொல்கிறேன்னு? புரியுதா? லக்னோ இதில் ஏன் இந்த மாதிரி செஷனில் நான் ஏன் ஹரிபுரா திருப்புரின்னு சொல்லிட்டு சம்மந்தமாக ரெண்டு பேரை கொடுக்கணும்? இது மாதிரி தான் டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போனா குரூப்பில் டூப்பு, நாளில் எது ஆர்மன் அவுட்டு, அதுதான் நீங்கள் யோசிக்கணும். பகுதியெலாம் படிச்சிருக்கீங்களாங்கிறதுக்கு இந்த கேள்வி. இமேஜின் தட் சதீஷ் குருநாத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ட்ராவல் டு 1869. அதாவது கவர்னர் ஜென்ரல் நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும், சரியா? அதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்தேன். சார் டெஸ்ட் தான் பண்ணுறேன், அது கொஞ்சம் வித்தியாசமாக டே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்லேயும் ஒரு சுவாரஸ்யமும் காமெடியும் இருக்கணும். ஏன்னா டெஸ்ட்லேயுமே கொண்டு போனால் என்ன, டெஸ்ட்டே ஒரு அட்வென்ச்சராக இருந்தால் என்ன, டெஸ்ட்டே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன, கிளாஸை சிரிச்சுக்கிட்டு கவனிக்கிற மாதிரி புதுசாக இருக்குல்ல, அதை சரியா புதுசு புதுசாக பண்ணுங்க எல்லாத்தையும். சதீஷ் குருநாத் மற்றும் அவரது மாணவர்கள் காலப்பயணம் மேற்கொண்டு 1879 சென்று விட்டனர். அங்கே இந்தியாவின் கவர்னர் ஜெனரலை பலார் பலார் என அறைய வேண்டும் என எண்ணினார். கீழ்கண்ட எந்த நபர் அவர்களால் பாதிக்கப்படுவர், அதாவது சதீஷ் குருநாத்தும் அவரோட மாணவர்களும் 1879 டைம் டிராவல் பண்ணிட்டாங்க, டைம் டிராவல் மிஷினை வச்சு. அங்கே போயிட்டு அன்றைய கவர்னர் ஜெனரல், எப்போ 1879 கவர்னர் ஜெனரலை பலார் பலார்னு அறையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கீழ்கண்ட எந்த நபரை அவங்களால அறைய முடியும், அதான் கேள்வி. ஏன்னா இந்த கவர்னர் ஜெனரலாக என்ன, அவங்க உருப்படியாக ஏதாவது செஞ்சாங்க, நல்லதாக செஞ்சாங்க இந்தியாவுக்கு, அவங்களாம் தூக்கி எட்டி போட்டு மிதிக்கல, தப்பே இல்லை. பலால் பலால் மிதி பலால் பலால் என்ன அரைஞ்சு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் என்ற எண்ணினர் கூட நான் போட்டிருப்பேன். அது ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியாக போயிடும், நாகரிகம் கருதி இந்த கேள்வி, சரியா? பலால் பலாகிறது நாகரிகமா? அப்படிதான் ஆயிடுச்சு. என்ன லிட்டன் ஆன்சர், லிட்டனாக தான் பலால் பலான்னு அரைஞ்சிருக்கோம், அரையணும் போயிட்டு அந்த டைமில் போயிட்டு. என்ன தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிக்கணும்னா என்ன கேட்டிங்கன்னா யாரை சொல்வேன், கர்சனை சொல்லுவேன். கர்சன்லாம் தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணும், என்ன ரூம் போட்டு ரவுண்டு கட்டி ஷிஃப்ட் முறையில் அடிக்கணும் கர்சன்லாம். கான்வாலிஸ்லாம் தலையில் தொங்க ஓட்டணும், சரியா? அது என்ன கேட்ட ஆசை, அது அது நாகரீகம் கலந்து இதுக்காக கருதி இந்த கொஸ்டினை. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் 9-10 ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ண தயார். அடுத்த 7 நாளுக்கு நம்ம தயாராகிட்டோம், சரியா? இப்போ இந்த கொஸ்டினா பாருங்களேன், நான் வந்து ஃபயர் ரிவிஷனை டிஸ்கஸ் பண்ணது, ஸ்கூல் புக்கு ஃபயர் ரிவிஷன் கோட் ரிவிஷன், ஸ்கூல் புக்கே முடிச்சிட்டேன், கோ டு ஃபயர் ரெண்டு மிஷன். இங்கே பாருங்களேன், எது வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பிலாங் டு ஈஸ்ட் இந்தியா, எல்லாமே சோஷியல் ரிஃபார்ம் படிச்சிருப்பீங்க, பிரம்ம சமாஜ் படிச்சிருப்போம் இதுன்னு. ஆனால் கிழக்கிந்தியான்னு கேட்குறேன் பார்த்தீங்களா, அப்போனா பெங்காலை கேட்குறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ மேப்பை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ஒரு கேள்வி படிக்கிறப்பவே உங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்ல, யார் எடுத்தாலும் ஓகே, சரியா? நான் ஆதரிக்கிறேன் இந்த மாதிரி கேள்வி, யார் எடுத்தாலும் ஆதரிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு கேள்வி 360 இருக்கணும், ஒரு கேள்வி உங்களை மேம்படுத்தணும் உங்களை திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கணும். சும்மா ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு ஃபேக்ட்டு, அது என்ன டிக் பண்ணு அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் இது வந்து உங்களோட யோசனை அதிகரிக்கும், உங்களோட யோசனை அதிகரிச்சாதான் படிக்கிற மெத்தட் எப்படிங்கிறத ஒரு லெவல் அதிகப்படுத்துவீங்க, சரியா? ஸோ கிழக்கு இயக்கம். ஸோ இது மாதிரி 75 கேள்வி ஆன்சர் கீஸு நான் ஆல்ரெடி PDF கொடுத்துட்டேன் நினைக்கிறேன், ஆன்சர் கீஸ் PDF வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ 75 கொஸ்டின்ஸும் 75 கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் எடுத்திருக்கேன், ரைட்டா? இங்கே பாருங்கள், டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் எ லிபல்,
பெண்களை பத்தி இந்த மாதிரி வந்து வீக்க செக்ஸ் இல்லைனா பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் இல்லை, அவங்க வந்து மனதளவுல தைரியமானவர்கள் இப்படிலாம் சொன்னது யாரா இருப்பா? காந்தியா இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா? காந்தியா இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா? ஆர்மன் அவுட்னு பார்த்தாலே காந்தி. முடிஞ்சு போச்சா? ஸோ அப்ப இது கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருக்கிற விஷயம் தான். இங்க பாருங்க, சதீஷ் குருநாத் இஸ் அ டீச்சர். அவர் சிஎம் வந்து அவரை வந்து மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவரால் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறத கேள்வி. சரியா? இப்போ இந்த கேள்வியை கவனிங்களே, இப்போ இந்த கேள்வி மூலமா நான் கேள்வியை வேணால் கெலோக்கெலாம் எடுத்திருக்கேன், ஏன் என்ன வச்சு எடுத்திருக்கேன். ஆனால் இதை நீங்கள் இது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதாவது ஒரு அமைச்சர், அதாவது எந்த ஒரு நபரும் அமைச்சராகிடலாம் 6 மாதம் வரைக்கும். ஆர்டிகல் 75 அதை சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த கேள்வியை படிக்கிறப்போ உங்களுக்கு ஆர்டிகல் 75 ஓடும், 6 மாதம்குள்ளே அமைச்சராகலாம்னு சொல்லிட்டு ஓடும். நிர்மலா சீதாராமன் யோசிப்பீங்க, யாராவது ராஜ்யசபா நிதியமைச்சராக மாறிடுக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்களா? அதான் எனக்கு வேணும். சரியா? ஸோ அந்த மாதிரி எல்லா கேள்வியும் இந்த கூற்று காரணம் கேள்வியெல்லாம் பாருங்கள், அதே தான். அப்புறம் சூஸ் த கரெக்ட் பார், ஏன்னா ஆர்டிகல்ஸ் வச்சும் கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது. இங்கே பாருங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி சரியானது எது? ஏன்னா இது ஐஎன்எம்ல வந்து பயோகிராஃபி கொஸ்டின்ஸ், பயோகிராஃபி கொஸ்டின். சரியா? ஸோ ஐஎன்எம் பாலிட்டி மாறி மாறி வரும் உங்களுக்கு. பீம்ராவ் அம்பேத்கர் ஆரம்பித்த கழகம்னா என்ன? பிஹெச்கிரித், இது நான் சொல்லியிருப்பேன். சுதந்திர கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு 1936, தேர்தலை மையமாக வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு 37 தேர்தலை. ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் 42 ஆரம்பிச்சிருப்பாரு. ஆல் ஆஃப் த அபவ் இஸ் த ஆன்சர். தெலனா கூட ஆல் ஆஃப் த அபவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கலாம். அப்புறம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு நான் கான்செப்ட் என்ன நான் சொல்ல வரேன்னு? புரியுதா உங்களுக்கு? சூஸ் த கரெக்ட் பேர். இயக்கங்கள், சமூக சமய இயக்கங்கள் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் ஸ்கூல் புக்கில். ராஷ்ட்ரிய மத்தியம் இது ஸ்கூல் புக் கொஸ்டின் ப்ளஸ் ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். சரியா? கரண்டாக பர்சன ஸ்கீம்ஸில் சொல்லியிருப்பேன். சரியா? ஜமீன்தாரி கொள்கையாக இருக்கட்டும், இது இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எக்கனாமி வந்து பிரிட்டிஷ் இந்தியா டைமில் இந்தியன் எக்கனாமியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எப்படி இந்தியனை புலாத்தை சதைச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும்ல. ஏன்னா தி டிக்ரீசஸ் இம்போர்ட் டேக்ஸ் இன் இந்தியா அப்படிலாம் இல்லை, அதிகரிக்க தான் செஞ்சாங்க இறக்குமதி வரியை. தி டு நாட் ரூயின் பர்சன்ஸ் அதெல்லாம் இல்லை, போட்டு நாசப்படுத்துறாங்க விவசாயிகளை. தி இன்க்ரீஸ் லேண்ட் ரெவன்யூ கரெக்ட். 3வது மட்டும்தான், முதல் 2 இல்லை. ஏன்னா முதல் 2 ஆப்போசிட்டாக செஞ்சுருப்பாங்க. ஸோ 75 அப்படி மகால்வாரி எங்கே வடமேற்கு இந்தியாவில் எந்த கொள்கைனா மகால்வாரி கொள்கை. சரியா? ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் ஸோ இதுதான் ஸ்டைலு. இந்த ஸ்டைலில் அடுத்த 7 நாள் படிங்க. ஸோ இந்த வாரம் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 19 இந்த வாரம் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, 8th 9th தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷு. இங்கிலீஷில் ப்ரோஸ் போயம் ரெண்டுமே வந்துடும். அதுமாதிரி சில பேர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன சார் 50 கொஸ்டின் இருக்குது, தமிழ் 100 பார்ஷியாலிட்டியான்னு சில பேர் கேட்டீங்க, சில பேர் ஒரு சில பேர். சரியா? அதில் நான் என்ன சொல்லுவேன்னா இங்கிலீஷில் 6-7 சேர்த்து ப்ரோஸே இல்லை, போயமே 7 தான். அதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படி மடக்கி குடிக்க கேட்டால் கூட அந்த அளவுக்கு கேட்க முடியாது. ஏன்னா 7 பாயிண்ட் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. இங்கிலீஷை மொத்தமாக டெஸ்ட் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் போல. ஏன்னா நான் என்ன கேட்குறேனோ அது எந்த பாயிண்ட் உங்களுக்கு டக்குன்னு 7ல் ஒன்று தானே ஆன்சரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தமிழில் வேஸ்ட்டாக இருக்குது, அதனால் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கல அப்படி நினைக்காதீங்க. சரியா? ப்ளஸ் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் ஒரு 4-5-6 ப்ரோஸ் பெண்டிங் இருக்கும், அதுவும் நம்ம இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம். சரியா? யாரும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மேத்ஸ் டாபிக்ஸ் எஸ்ஐசிஏ எஸ்சிஎஃப் ப்ரோஸ் கொஸ்டின்ஸும் சேர்த்து சொல்கிறேன். சரியா? எஸ்ஐசிஏ எஸ்சிஎஃப் எல்சிஎம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதாங்க இந்த வாரம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சிலபஸ் ஆல்ரெடி கையில் வச்சிருப்பீங்க, அதை எடுத்து பார்த்துங்க. ஸ்டடி பிளான் PDF நான் கீழே போட்டுறேன். அதாவது இந்த ஷெட்யூல் நான் போயிட்டுருக்கல, புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபயருக்கான என்ன சார் ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க, அடுத்த 3 வாரம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா கீழே ஷெட்யூல் கொடுத்துக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த ஷெட்யூலில் டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த வாரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரியா? இந்த வாரம் ஃபுல்லாக 7 நாள் இதாக படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. 1 வாரம் முடிஞ்சிச்சு, 2 வாரம் முடிஞ்சு, 3 வாரம் முடிஞ்சு, 4 வாரம் முடிஞ்சு, 1 மாதத்துலனாச்சும் எல்லாத்தையும் படிக்க முடியுதுல்ல. அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும்ல. ஒட்டுமொத்த TNPSC 1 மாதத்தில் ரிவிஷன் பண்ண முடியுதுல்ல. சரியா? ஸோ நல்லா பார்த்துங்க இந்த வாரம், அடுத்து அடுத்து ரெடியாக இருக்கணும். சரியா? அப்போ இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு என்ன சார் நாங்கள் செய்யணும் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் கேள்வி எடுக்கிற ஸ்டைலில் நான் கண்டுபிடிச்சேன் சார், நான் படிச்சுக்கிறேன் சார். வர சண்டே நான் தட்டி தூக்குறேன் சார், நீங்கள் எழுதி வச்சுங்க சார். இந்த ஆனால் வர சண்டே ரொம்ப ஈஸி, ஏன்னா ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ரெண்டு ஸ்கூல் புக்கை தாண்டி போக முடியாது. எக்கனாமிக்ஸ் வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்கலாம். ஓகே, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், புவியியல் கோற்று விஷயம் தான் இன்றைக்கு ஃபுல்லாக முடிக்க வேண்டியது 95%. ஸோ ஜாகிரஃபிக்கான ஒட்டுமொத்த ரிவிஷன், அதாவது கோற்று ரிவிஷன், கீழே லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க, ஷெட்யூல் லிங்க் இருக்குது. இந்த கோட் ரிவிஷன் ஜாகிரஃபியை மொத்தமாக முடிச்சிருப்பேன், 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே மொத்தமாக முடிச்சிருப்பேன். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் ஜாகிரஃபியே, அதை மொத்தமாகவே முடிச்சிருப்பேன். 95% அது படித்தாலே போதும், அதை படித்தாலே போதும். ஏன்னா 1 பாயிண்ட் விடாமல் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். சரியா? இல்லை மிஸ்டு பாயிண்ட்ஸும் சொல்லவே முடியாது போல. சரியா? எல்லாமே சொல்லியிருப்பேன், அந்த ஒரு வீடியோ போதும், ஜாகிரஃபியை மொத்தமாக முடிச்சிடலாம். அதையும் தாண்டி நாளைக்கு, அதான் அடுத்த நாள் ஃபயர் ரிவிஷங்கிற பேரில் இந்த 6th-9th இருக்குல்ல, 6th-9th அது சிலபஸில் எந்த இதெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கோ அதை மட்டும் வேணால் நடத்துகிறேன். ப்ளஸ் மேப்பை வச்சு ஓவராலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமே நடத்தி விட்றேன். சரியா? அது அந்த அளவுக்குலாம் ரொம்ப
பாலிட்டி ஐயன் மாதிரி ரெண்டு மணி நேரம்லாம் போகாது, ஒரு மணி நேரமே ஜாஸ்தி தான் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இதில் முடிச்சாச்சு. ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 95% கோட்லேயே முடிச்சிட்டேன். சில சிலபஸ் சரிப்படல, ஏன்னா 10th தான் எல்லாம் படிக்கிறீங்க. அதையும் தாண்டி ஃபயர் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 6-9 அங்கங்கே இந்த சைக்ளோனை பற்றி சொல்லியிருப்பாங்க, பூகம்பம் பற்றி சொல்லியிருப்பாங்க, வல்கானோ பற்றி சொல்லியிருப்பாங்க, அங்கங்கே பாக்ஸ் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் அது மட்டும் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வெளியிடுவேன். சரியா, நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு வெளியிடப்படும் ஃபயர் ரிவிஷன். ஸோ கோட் ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்னைக்கு, நாளைக்கு ரெண்டு நாள் ஃபுல்லாகவே இன்னைக்கு ஃபுல்லாக கோட் ரிவிஷன் முடிச்சிருங்க. இன்றைக்கி நாளைக்கு கோட்டை முடிச்சிருங்க, ஃபயரையும் முடிச்சிருங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் அந்த தமிழ் அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் ஒரு நீங்களும் நானும் ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்தா தான் தேர். சரியா, மொத்தமாக இழுப்போம், அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி கடைசி வரை உங்களோட நிற்பேன், நான் நின்றுட்டு தான் இருப்பேன். நீங்கள் நிற்பீங்களா இல்லையான்னு தான் எனக்கு வேணும். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சார் போஸ்டிங் வாங்காமல் விட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு அதான் வேணும். சரியா, ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு, அதை டிமோட்டிவேட் ஆகி டக்குன்னு ஜம்ப் ஆனீங்கன்னா எங்கே நீங்கள் ஜம்ப் ஆகிறீங்களோ அங்கேனாச்சும் பெர்மனண்டாக இருங்க, தட்ஸ் ஆல். அப்போ கம்பல்சரியாக இந்த வர 7 ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 7 அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 21 சொல்கிறத விட 7 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சில்ல, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குல்ல, 7 தானே சார் நான் முடிச்சு விட்றேன் சார் அப்படி இருக்குல்ல, அவ்வளோவா அப்படிங்கிறத விட சார் இந்த 7 ஓகே சார் அப்படின்னு நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக தட்டி தூக்குறோம், அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. 3 தாக்கு பிடிங்க, அவ்வளோதான். எப்படியாவது உங்களோட ஒரே எய்ம் என்னன்னா டெஸ்ட்டு எப்படி வேணால் இருக்கட்டும், டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் எப்படி வேணால் எடுங்க, ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா தொடர்ச்சியாக படித்து முடித்து மைண்டில் ஏற்றுறது மட்டும்தான் ரிவிஷனை. அது மட்டும் தாக்கு பிடிச்சிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக கிளியர் நான் சொல்கிறேன். அதை மட்டும் தாக்கு பிடிங்க. சரியா, நடுவில் எங்கேயும் மிஸ் போகாதீங்க, டைவெர்ட் ஆகாதீங்க, அதை மட்டும் தாக்குப்பிடிங்க. ரைட்டா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வாரம் கரெக்டாக வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள், 10 வெறியை போடுங்க. இன்றைக்கி நாளைக்கும் ஜியாகிரஃபியை தூக்குங்க, அப்புறம் அடுத்து தமிழ் இங்கிலீஷ் வரும், அதுக்கப்புறம் திரும்ப எக்கனாமிக்ஸ் வருவேன், அப்புறம் சண்டே டெஸ்ட்டுக்கு வந்துடுவோம். சரியா, நிதானமாக போவோம், எகிரி அடிப்போம், வரப்போகிற 14 ப்ரிலிம்ஸை தட்டி தூக்குறோம், மெயின்ஸுக்கு ரெட்டியாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். சரியா, ஸோ கடைசி வரைக்கும் நிற்பேன். எப்போ கடைசி வைக்கினா என்ன, மெயின்ஸ் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரைக்கும். சரியா, ஸோ ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கு. ஃபயர் ரிவிஷன் மறக்காமல் பாருங்கள், கோட்டை முடிச்சிருங்க. சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.